வணக்கம். இந்த நெற்றிக்கண் நெற்றிக்கண் இப்படி மூணாவது கண் இருக்குன்னு சொல்கிறாங்கள, அது இருக்கா, அதை திறப்பது எப்படி? அதாவது சிவபெருமானுக்கு மட்டுமே மூன்று கண்கள் உடையதாக வேதம் சொல்லுகிறது. வலது பக்கம் இருக்கின்ற கண் சூரியனாகவும், இடது பக்கம் இருக்கின்ற கண் சந்திரனாகவும், நெற்றியிலே இருக்கின்ற நெற்றிக்கண் வந்து அக்னியாகவும் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது, புராணம் சொல்லுகிறது. இதை இறைவனுக்கு மட்டுமே உண்டு. இது எந்த கடவுள், வேறு எந்த கடவுளுக்கும் கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு நெற்றிக்கண் இருக்கான்னா நெற்றிக்கண் கிடையாது. பிரம்மாவுக்கு நெற்றிக்கண் இருக்கானா பிரம்மாவுக்கு கிடையாது. இந்திரனுக்கு நெற்றிக்கண் இருக்கானா இந்திரனுக்கு கிடையாது. அப்போ சிவபெருமானுக்கு மட்டுமே நெற்றிக்கண் உண்டு. இப்போ நம்ம முருகனுக்கு நெற்றிக்கண் உண்டு. ஏனென்றால் விநாயகருக்கு கிடையாது, முருகனுக்கு உண்டு. ஏனென்றால் முருகன் வந்து சிவபெருமானுடைய ஐந்து முகத்தோடு ஆறாவது முகமாக, அதோ முகமாகத்தானே வழிபட்டான். அவனுக்கு சுப்பிரமணியர் அஷ்டோத்திரத்தில் அஷ்டாவித விலோச்சனன் என்று பெயர் முருகனுக்கு. அது ஆறு முகம், 12 கரம், 18 கண்கள். அதனால தான் 12 கரத்தோய் போற்றி என்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆறு முகம், 12 கரம், 18 கண்கள். அப்படின்னா அஷ்டாவித விலோச்சனன்னா 18 என்று அர்த்தம். அப்போ சூரியன் சந்திரன், ஏன்னா சிவபெருமானுடைய மறு அம்சமாகத்தானே வெளிப்பட்டவன் முருகப்பெருமான். கந்தர்களி வெண்பாவில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளர்கண் ஆறும் தீப்பொறியாய் உயிப்ப திரிபவனம் கண்டு அதனை கண்டு அஞ்சுதலும் என்பார். அப்போ சிவபெருமானுடைய அதோமுகமானது வெளிப்பட்டது அஞ்சு முகத்தோடு ஆறாவது முகமாக. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம். முருகனுடைய அம்சம் அப்படியே, சிவபெருமானுடைய அம்சம் அப்படியே முருகனுக்கு இருக்கும். இவனுக்கு ஒரு எழுத்து கூட வரும், இவனை மூல மந்திரத்தில் இவனுக்கு ஒரு எழுத்து குறையாக வரும். பஞ்சாட்சரம் சிவபெருமானுக்கு, ஆறு எழுத்து முருகப்பெருமானுக்கு. இந்த நிலைகள் வந்து இருவருக்கு மட்டுமே உண்டு. இறைவனிடத்தில் இவர்கள் இருவருக்குமே உண்டு, உருத்திரருக்கு கிடையாது. ருத்ரன் என்கின்ற அழிக்கும் கடவுளை தொழிலை மேற்கொண்டுள்ள உருத்திரனுக்கு நெற்றிக்கண் உண்டு, அவன் சிவனுடைய அம்சம். 64 மூர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானுடைய மூர்த்தங்கள். அதை அண்மை காலத்தில் வாழ்ந்த பாமன் சுவாமிகள் என்ன சொன்னார்னா, அட்டாட்டக விக்கிரகளிலே என்ற ஒரு தலைப்பில் அந்த 64 மூர்த்தங்களையும் வடமொழி சுலோகத்தால் குறிப்பிட்டார்கள். சந்திரசேகரம், அர்த்தநாரீஸ்வரன், சக்கர பிரதானம் என்று அது பூராமே வடமொழி சொற்களாகவே அமையும். அதில் வருகின்ற மூர்த்தங்களில் வந்து இரண்டு மூர்த்தங்களுக்கு அந்த நெற்றிக்கண் உண்டு. ஒன்று தட்சிணாமூர்த்தி, சிவபெருமானுடைய அம்சம். இப்பொழுது நான் முட்டாள்தனமாக குரு பெயர்ச்சிக்கு வழிபாடு பண்ணுறோமே, அந்த மூர்த்தம் குரு பெயர்ச்சியாவது புதனுக்கு அடுத்த குரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழன். ஆனால் நம்ம போய் குரு பெயர்ச்சி எங்கே பண்ணுறோம், தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுறோம். அவர் சிவபெருமானுடைய அம்சம். நம்ம எதையாவது ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்டுட்டு எதையாவது ஒன்றை செஞ்சிட்ருப்போம் எப்பயுமே. வீரபத்திரருக்கு உண்டு நம்ம நெற்றிக்கண். நம்மெல்லாம் அஷ்டமி காலத்தில் வழிபாடு பண்ணுறோமே பைரவர், அவருக்கு உண்டு. அடுத்ததாக முருகப்பெருமான், பைரவர், வீரபத்திரர், சிவபெருமான், இவர்களுக்கு தான் அந்த நெற்றியில் கண் திறக்கும் நெற்றிக்கண் உண்டு. மற்ற எந்த மூர்த்தங்களுக்கும் கிடையாது. இதை எல்லாரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு நெற்றியில் கண் வருது, நெற்றிக்கண் திறந்துருவார் அப்படின்னு. நெற்றிக்கண் சிவபெருமான் திறந்ததுனால தான் தமிழுக்கு இழிவு வருகிறதே என்று நக்கீரர், சாமி நீ நெற்றிக்கண்ணை திறந்தாலும் பரவாயில்ல, உன் செய்யுள்ள தமிழில் பாட்டுக்கு குறை குறைதான்ட்டார். ஒரே வார்த்தையா தர்மிக்கு பொற்கிழி வழங்கும் படலத்தில் படித்தீங்கன்னா தெரியும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, உன் தமிழ் பொருள் குறையுது. அந்த அளவிற்கு தமிழிலே உறுதிப்பாடு கொண்டவர் நக்கீரர். இது யோகத்தின் மூலமாக நாமெல்லாம் அந்த நெற்றிக்கண்ணை அடையலாமா என்றால் அடையலாம். ஆனால் அதை யாருமே முயற்சிக்கவில்லை. ஞானத்தின் மூலமாக நெற்றிக்கண்ணை அடையலாம், ஆனால் அதையும் யாருமே முயற்சிக்கவில்லை. காரணம் என்னவென்றால்,
இறைவன் கொடுத்தால் என்றே நமக்கு அது வெளிப்படாது. அருளாளர்கள் எல்லாரும் முக்தி நிலையை சிவசாயுச்சி நிலையை அடைந்தார்கள். எல்லாம் ஒரு சில நாயன்மார்கள்லாம் சோதியோடு இறைவனுடைய திருவடியில் சோதியோடு கலந்தார்கள். இரண்டரை கலந்தவன் நந்தனார். ஞானசம்பந்தர் அங்கே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து ஜோதியில் கலந்தார். அப்பர் சாமி அப்படியே கைலாயம் போனார். சுந்தரர் அப்படியே கைலாயம் போனார். அங்கேருந்து யானை வந்து 1000 நந்தங்களையுடைய யானை வந்து அழைச்சிட்டு போச்சு. சேரமான் பெருமான் நாயனார் அவரை கால் பிடிச்சிட்டு அப்படியே போனார். ஔவையார் அது தெரிஞ்சு விநாயகர் அவளை சீக்கிரமாக சொல்லிவிட்டு பூஜை முடிச்சுட்டு போகிறேன். யானை விநாயகர் கூப்பிட்டு சொன்னார், நீ ஏன் கழிவு சும்மா இருக்க மாட்டேன், மெதுவாக பூஜை பண்ணு. இல்லைப்பா எல்லோரும் போகிறாங்க, நானும் போக வேண்டாமா, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒன்றை கொண்டு போய் நிறுத்துறேன். விநாயகர் அவளை அமைதியாக சொல்லி பூஜை பண்ணு. அமைதியாக சொல்லி பூஜை பண்ணால் பூலோகத்தில் இருந்த யானையை துதிக்கையில் அவையை தூக்கி கைலாயத்து உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சு சேரமான் பெருமான் நாயனாருக்கெல்லாம் முன்னாடி போயிட்டு வந்தம்மா. எல்லாரும் முக்தி நிலையை நாடி போனார்களே தவிர நெற்றியிலே கண் திறக்க வேண்டும் என்ற நிலையை நாடி யாரும் செல்லலை. என்ன காரணம்? அது இறைவன் கொடுத்தாலன்றி வராது. நாமளாக சொல்லிக்கலாம், எனக்கு நெற்றியில் ஒரு கண் வந்திருக்கு, அதை நான் திறக்கிறேன், அதை எல்லோரும் பாருங்கள், உங்கள் ஞானத்தை கொடுக்குறேன், அருள் நிலையை கொடுக்குறேன், இதை நான் உங்களுக்கு தீட்சையாக கொடுக்குறேன். என்னிடம் ஒருவர் வந்தார், முதலமைச்சரை பார்த்து கொடுக்க முடியுமான்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்தார், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சுவாமிகள்கிட்ட அதை கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னார். அப்புறம் போய் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்தார், கன்னியாகுமரியில் இருக்கிற மந்திரிக்கிட்ட நான் கூட போய் கொடுத்துட்டு வந்துட போகிறேன், மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு. இதெல்லாம் கடையில் வாங்குகிற பொருளாக அவருக்கு கொடுக்கறதுக்கு இது ஆகாத விஷயம். யாருமே நடைமுறைக்கு சாத்தியமாகாத விஷயம் ஒன்று. இன்னொன்று, இவர்கள் எதை வேண்டுமானாலும் பெறலாமே தவிர ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம், யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அட்டமா சித்திகள் கைவர பெறலாம். பட்டினத்தார் மாதிரி இந்த உருவ இந்த சரீரத்தை சிவலிங்கமாக மாற்றுவது, அருவாகுருவ சித்தி, அதையும் செய்து கொள்ளலாம். ஆனால் வெற்றியிலே கண் திறப்பது என்பது சிவபெருமானுடைய திருவருள் துணையோடு துணை இருந்தால் மட்டுமே ஒழியுமே தவிர மற்றது வராது. சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.